ஞானிகளின் திருவடியே கதி என்று இருக்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதுதானே எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே நீங்கள் எல்லாம் நல்ல வழியினை நாட வேண்டும். அது திருவடியை தவிர ஒரு வழி இல்லை. அது என்னாலும் நத்தியே பரமனை நத்தியே தேட வேண்டாம். இப்ப வள்ளுவர் கூட்டத்தை கூடவன் சொல்லும் மாற பெரியவர்கள் திருவடியை பூஜிப்போம். பிறதற்கரிய பிறவி பெற்றிருக்கிறோம். அற்புதமான பிறவி. இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆயுள் பல கோடிக்கணக்கான ஒரு சக்தி தோன்றி இருக்கு, உள்ளே இருக்கு. அதை தட்டி எழுப்ப வேண்டும். அது புருவமத்தியில் இருக்கு. ஒரு கோடி சூரியனுக்கு ஒப்பான ஒரு சுடர் இருக்கு. அது காம தேகம் போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கு. அது எப்படி விடுபடுதுன்னா கொல்ல முடியாது. காம தேகத்தை கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? உருகி தியானிக்க தோன்றுதான். அந்த ஒப்பற்ற உயர்ந்த அந்த லட்சியத்தை, அந்த சுடரை, ஜோதியை காணுவதற்கு பெரியோர் எவன் ஜோதியை கண்டானோ அவனோட திருவடியை பூஜை செய்யணும். உற்று நின்றாரோ வத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரேனா. பொருந்தி நிற்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ளவே பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு ஜோதி. அது காம தேகத்தை, காம தேகம் அது அழுத்திக்கிட்டு இருக்கு. அதை உற்று நின்றாரிடம் அத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்கள். சித்தர் என்பது யார் தெரியுமா? மூளை தொட்டாவே, ஞானிகள் தொட்டாவே சித்தன் தான். சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவார்களே. பத்திமே யாழை பணிந்தடியார் சொல்ல முத்தி கொடுத்தவர் முன்பு இருந்தான. இப்ப புத்தி கொடுப்பவன் யாருன்னு கேட்டான். எவனெல்லாம் உள்ளே ஜோதியை கண்டானோ, எவனெல்லாம் உள்ளே சூட்சம தேகத்தை கண்டானோ, எவனெல்லாம் உள்ளே உண்மையை கண்டானோ, எவனெல்லாம் உண்மை பொருளை உள்ளே கண்டானோ, அவனை இருவடியை பூஜை செய்யாமல் நம்மளுக்கு முத்தி வராதுன்னு சொன்னான். ஆகவே பூஜை செய்வோம். இந்த அற்புத பிறவியை, இந்த பெருதற்குரிய மாண்டு பிறவியை ஏற்றுக்கொள்வோம். ஜென்மத்தை கடைத்தட்டிக் கொள்வோம் என்று உங்கள் திருவடி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நான் இதற்கு போதிய கல்வி இல்லாதவன். எனது கருத்துக்களில் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அது கற்று உணர்ந்த பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் திருவடியை வணங்கி இதே சமயம் இன்று நம்ம ஓங்கார்குடியில் நடைபெறுகின்ற அன்னதானம் உணவெல்லாம் ஆசா ஞானபண்டிதனால் பார்க்கப்பட்ட உணவாகும். பிரசாதம் அதை நீங்கள் சாப்பிட்டு நீடிய ஆயுளும் குறைவில்லா சிறுவும் பெற்றுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.